இன்றைக்கி நெல்லிக்காயை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான சமையல் வந்து இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாம். அது என்னென்னு வாங்க இப்போ பார்த்துடலாம். நம்ம ஜாம் தான் செய்ய போகிறோம், சி வைட்டமின் ஜாம். இப்போ வந்து நெல்லிக்காயிலேருந்து கொட்டையெல்லாம் நீக்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான், சீக்கிரமாக செய்கிறது, ரொம்ப சத்தானதும் கூட. ப்ரெட்டுக்கு எல்லாம் தொட்டு கொடுக்குறக்கு, குழந்தைகளுக்கு இட்லி தோசைக்கு கூட தொட்டு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இதைய கொட்டையிலிருந்து எடுத்த அந்த சின்ன நெல்லிக்காயை வந்து இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன நெல்லிக்காயை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு டம்ளர் சர்க்கரை சேர்த்திக்கலாம். அதுக்கு வந்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா பாவை காய்ச்சிக்கலாம். பாவு பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ பாவு பதம் நல்லா கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச நெல்லிக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது சிம்மில் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடணும். ஜாம் பதம் வர வரைக்கும் சிம்மில் வச்சு கிளறலாம். பாருங்கள் இப்போ வந்து அந்த சின்ன நெல்லிக்காய் வந்து இப்போ அந்த ஜாம் பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ ஆற விட்டு இதை பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இது ப்ரெட்டுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இட்லி தோசை கூட சாப்பிட்லாம், குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக செய்கிறது கூட. நாம் வந்து இப்போ அருமை சுசி சமையல் ருசி பகுதியில் ஒரு மாதமாக கொஞ்சம் வீடியோ போட முடியலைங்க. ஆதிரி உமையாளோட கொள்ளுப்பாட்டி வந்து 92 வயசில் இறந்துட்டாங்க திடீர்னு. அதனால் 10-20 நாள் அங்கேயே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நொயல் பண்பாட்டு மையம்னு நாங்கள் நொயல் கரையில் பொங்கல் வச்சோம், அந்த வேலை கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் புஸ்தக கண்காட்சி ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லாதனால கொஞ்சம் சரியாக வந்து வீடியோ போட முடியல. நிறையா பேர் ஃபோனில் கேட்டிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த ஈஸியாக செய்கிற சி வைட்டமின், இதை வந்து நிறைய சி வைட்டமின் இந்த நெல்லிக்காயில் இருக்கிறதுனால இந்த ஜாம் செஞ்சு ப்ரெட்டிலெல்லாம் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். தோசைக்கு ஆப்பத்துக்கு எல்லாமே தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்குறீங்க. எல்லாத்தையும் கேட்குற கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அருமை சுசி சமையல் ருசி போய் இது வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இந்த வீடியோவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து தினமலர் வந்து ஒரு சமையல் போட்டி வச்சாங்க, அதில் செஃப் தாமுதா வந்திருந்தார். அந்த வீடியோ வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சுசிலா ராமமூர்த்தி.